தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைஞ்சாங்க. இருப்பினும் தொடரை கைப்பற்றினாங்க. தொடரை கைப்பற்றதுக்கு பிறகு ரோஹித் சர்மா நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். அதுவும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் குறித்தும் பேசியிருந்தார். பும்ரா காயத்தால் அவதிப்பட்டு வருவதால் அவர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர்லேருந்து விலகியிருக்காரு. மாற்று வீரரை இன்னும் யார் அப்படின்னு முடிவு பண்ண முடியல. இது குறித்து ரோஹித் சர்மா பேசுகையில், இப்போது இருக்கும் வீரர்கள் பலருக்கும் ஆஸ்திரேலியா புதிய களமாக இருக்கும், அதனால் ரொம்பவே சீக்கிரமாக ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம். 15 வீரர்களில் கிட்டத்தட்ட 7லேருந்து 8 வீரர்கள் மட்டும்தான் இதற்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் விளையாடிருக்காங்க. அதன் காரணமாக தான் சீக்கிரமாக போகிறோம். முதல்ல பெர்த்துக்கு சென்று அங்கே வந்து பவுன்சிங் பிச்சில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு 2 பயிற்சி ஆட்டங்களில் ஆடுறோம். டீமில் பும்ரா இல்லாதது மிகப்பெரிய இழப்பு தான். அதற்கு மாற்றாக பவுலர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் சரியான ஆளை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை இப்போ நாங்கள் பண்ண முடியாது. ஆஸ்திரேலியாவுக்கு போன பிறகு தான் அந்த முடிவை எடுக்க முடியும் அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பும்ராவுக்கு மாற்று வீரராக முகமது சமி அல்லது தீபக் சஹாரை தான் எடுக்க போறாங்க அப்படின்னு செய்திகள் வெளிவந்துச்சு. 2ல யார் பும்ராவுக்கு மாற்றாக வந்தா அணி சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.